run from my given disaster. Speed away from the holy mind. Pride. That's where I never thought it would matter. If I'm gone by now, all my weakness keep on lingering. Hi guys, salam dirikinga, naan nalla irukenga. Pathingna innikku vandu shooting spot poitirukom. Tirupur la irundhu oru shooting nadandhirukku. அதோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே, உங்களுக்கும் அந்த கவர் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே போய் கருப்பராயன் கோயிலா, எஸ் அந்த கோயில் வழியை தாண்டி அப்படி வந்து போகிறோம். வி ஆர் ஸோ ஸோ ஹாப்பி. இது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் ஷூட் போயிருக்கோம், சென்னை நிறைய இடத்துல போயிருக்கோம், பட் நம்ம ஊர் திருப்பூர்லேயே ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குது. ஸோ லைக் திருப்பூரில் நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கே இருக்கனவே, பட் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டே நம்ம வீடியோவில் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி. உங்களுக்கு நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அங்கேருந்து கண்டி பண்ணுறேன். பாய். பாருங்க, இப்போ வந்து கேரளத்தில் இருந்திருக்கோம். ஹேமந்த் யூடியூப் சேனல். ஓ சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். எந்த கிளாஸ் படிச்சிருக்கு? இப்போ நைன்த்து. நைன்த்தில். ஓகே. இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்குல்ல? ஆமாம், இப்போ ஆன்லைன் கிளாஸ். ஓகே ஓகே. நல்லா படிச்சிருக்கேன். தேங்க்யூ. அவன் யூடியூப் சேனலுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் யூடியூப் சேனல். அது மாதிரி அந்த யூடியூப் இது பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பேட்டி மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்கள் சைடு இந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும். இப்போலேருந்தே ஆரம்பிச்சிருக்கீங்களே. ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர். இப்போ அர்ஜுன் சாரோட ஃபைட் மாஸ்டர் கூட இருக்கும், காளி அங்கிள் கூட. மாஸ்டர் வாங்க, நல்லா இருக்கீங்களா? எஸ். நம்ம இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. எத்தனை இயர்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? 33 வருஷம் ஆகுது. 33 இயர்ஸ். ஆமாம். அர்ஜுன் சார் கூட அந்த எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்க? அவரு கூட ஒரு 20-25 படம், மாணவியல்ன்ற ஃபர்ஸ்ட் படம். மாணவியல். அதுலேருந்து அப்படியே டிராவல் ஆகி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு படம். ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப். அர்ஜுன் சாரும் ஹர்பஜன் சிங். அதோட அவரோட சொந்த படம் இப்போ பண்ணுறாங்க, ரெண்டு படம். அது நம்ம படத்துக்கு அப்புறம் அதுதான். இது வரைக்கும் டோட்டலாக எத்தனை படம் பண்ணியிருக்கோம்? அது பாய்ஸாக வந்து ஒரு 200-300 படம், மாசான்றது ஒரு 50-60 படம் அப்படின்னு அப்படியே போயிட்டுருக்கு. கௌதம் கார்த்திக்லேருந்து இப்போ யோகி பாபு சுந்தரா ட்ராவல்ஸ் 2 அப்படின்னு படம், அது அதே மாதிரி நம்ம இந்த படம் அப்படின்னு நிறைய படம் ஒர்க் போயிட்டுருக்கோம். இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த படம்னா சார் டைரக்டராக அடடா என்னலகுன்னு ஃபஸ்ட் படம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இது சாரோட சன்னு, அது அது மாதிரி இதில் சாரோட சன்னு வந்து ஹீரோவாக பண்ணுறதுனால
அவருக்கு ஆக்ஷன் பிளாக்கு அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி அர்ஜுன் சார் மாதிரி சூப்பராக பண்ணோம் அவரோட ஒர்க் இதெல்லாம். கரெக்டுங்க. ஓகே மாஸ்டர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி மூவி. தேங்க் யூ. பாட்டில் வந்து அந்த லைக் அந்த சாங் வந்து எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் வந்து இப்போ காட்டுறேன். எஸ் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன், லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. திருப்பூர்லேயே இப்படி ஒரு லொக்கேஷன் இருக்கான்னு இன்னைக்கு எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு ட்ரீம் நான்னே சொல்லலாம். அப்படி இருந்தாலும் பாருங்கள், இந்த புல் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அண்ட் அது போக பேக்கில் வந்து அந்த நெல் ஐஎஸ் அதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பின்னாடி வந்து ஒரு தொட்டி வந்து இருக்குது. இந்த லொக்கேஷன் தான் வேற மாதிரி, லொக்கேஷன் மேனேஜர் வேற லெவல். எந்த இடத்துல பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே அந்த வர வழியில் நான் வந்து ஷார்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன், பட் முன்னாடி லேட் ஆயிடுச்சு. சரி, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தொட்டி இருக்குது. கிளாத்தி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க பாருங்க. வேற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு கிணறு நினச்சேன், ரொம்ப டீப்பாக இருக்கும்னு, பட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. தண்ணி இட்ஸ் ஸோ கிளியர், ரொம்ப கிளியராக இருக்குது. கீழே ஃப்ளோரில் என்ன இருக்குது கூட பார்க்க முடியுது, அந்த அளவு கிளியராக இருக்குது. ஸோ கேஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ. நாங்கள் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. என்ன முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கவர் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் அ வெரி பிக் மூமெண்ட். என்னால் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுமே வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்க முடியாது, எப்படி ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த செலிபிரிட்டியோட ஃபோட்டோஸ் நான் அவங்க எடுத்து இன்டர்வியூ தான் காமிக்க முடியும். பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காமிச்சிருந்தேன். ஹோப் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. அண்ட் தட்ஸ் இட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் புது வீடியோ நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். நான் யோசிச்சுட்டு பாய்.